வாஸ் வணக்கம் தமிழ் நண்பர் சேனல் நான் உங்கள் தமிழ் ஒகே வாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு கதை ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம் அந்த குட்டி கதை நண்பர் கோபி வந்து விளக்க போகிறாரு அது எதை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோரின் தியாகத்தை பற்றி விளக்கம் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறாரு அது ரெண்டு நிமிஷம் சொல்ல போகிறார் ஓகே வாஸ் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாஸ் வாங்க கூப்பிடலாம் வணக்கம் இன்று நாம் பெற்றோரின் தியாகம் பற்றி ஒரு குட்டி கதையின் மூலம் பார்க்கலாம் வாங்க ஒரு மகன் ஒரு முறை தன் தாயிடம் கேட்டான் எங்களை வளர்ப்பதற்காக அதிகமாக கஷ்டப்பட்டு தியாகம் செய்தது நீங்களா அல்லது அப்பாவா என்று அதற்கு அந்த தாய் சொன்னார் இந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டிருக்க கூடாது குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வித கஷ்டமும் இல்லை இருந்தாலும் உங்கள் அப்பா என்னை திருமணம் செய்து கொண்ட போது சொந்த விருப்பங்களுக்கும் நலன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் நீ பிறந்த பிறகு தன் விருப்பு வெறுப்புகளை மாற்றி உங்களுக்காகவும் உங்கள் நலனுக்காகவும் உணவு உடை மருந்து மற்றும் உங்கள் கல்விக்கென பல தேவைக்காகவும் சம்பாதித்தார் நீங்களும் நானும் இந்த குடும்பமும் உன் தந்தையின் வியர்வையில் உருவானவர்கள் என பதில் கூறினார் இதே கேள்வியை தன் தந்தையிடம் கேட்டான் அந்த மகன் அதற்கு அவரின் பதில் வேறு மாதிரியாக இருந்தது உங்கள் தாயார் எவ்வளவு தியாகம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை வளர்ப்பதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று கூட எனக்கு தெரியவில்லை அவளுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் தான் இந்த குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்னுடைய வருமானத்துக்கேற்ப செலவுகளை செய்தார் தனக்கு தேவையான எதையும் அவள் என்னிடம் கேட்டதில்லை உங்களுக்காகத்தான் அவள் என்னிடம் சண்டை போட்டிருக்கின்றாள் அவளது தியாகத்தை விட நான் ஒன்றும் பெரியதாக செய்யவில்லை என்று கூறினார் மகன் தனது சகோதரர்களிடம் சொன்னான் நம்மை விட இந்த உலகில் அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் தந்தையின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தாயும் தாயின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தந்தையும் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கம்தான் என கூறினான் ஆக பெற்றோர்கள் இருவரல்ல ஒரு கிரீடத்தில் இருக்கும் இரண்டு வைரக்கற்கள் அவர்களை நம்முடனே வைத்து அவர்களது ஆயுட்காலம் முழுவதும் காப்போம் நாம் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று மென்மேலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோமாக நன்றி ரொம்ப பிடிச்சிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போய் பண்ணுங்கள் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ